மயிலாடுதுறை அருகே சேத்திரபாலபுரத்தில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடை அமைக்கப்படாது என ஆட்சியர் மகாபாரதி உறுதியளித்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஏற்ற காவல்துறை அனுமதி மறுத்ததால் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சி கொடியை ஏற்ற உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் உயிரை வாய்த்துக் கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுநீரக தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கருப்பண்ணசாமி யாரும் கவனிக்காத சமயத்தில் பிளேடால் கழுத்தை அறுத்துக் கொண்டு உயிரை வாய்த்துக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் பெம்பட்டி பகுதிக்கு கடந்த 6 மாதங்களாக அரசு பேருந்து இயக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இந்நிலையில் பேருந்துகளை இயக்க கோரி உதகை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி வரத்து அதிகரித்திருப்பதால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 40 ரூபாய் வரை விலை போன 1 கிலோ தக்காளி தற்போது 6 முதல் 8 ரூபாய்க்கே விற்பனையாகிறது. இதனால் கடுமையான வருவாய் இழப்புக்கு விவசாயிகள் ஆளாகியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளு அறுவடை செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு போதிய மழை பெய்ததால் கொள்ளு மகசூல் அதிகரித்துள்ளது. 1 கிலோ கொள்ளு 100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவைகுண்டம் வனச்சரகத்தில் வன விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. மான், முயல், மயில், பாம்பு உள்ளிட்டவைகளின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் வன விலங்குகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் புதுசாவடி அரசு பள்ளி மாணவர் நிதிஷ்குமார் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி போட்டியில் வெற்றி பெற்றார். இதையொட்டி நிதிஷ்குமார் விமானத்தில் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் விமானத்தில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். இந்த ஆண்டு அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவைக்கு ஏற்ப கொள்முதல் நிலையங்கள் தொடர்ந்து செயல்படும் எனவும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டம் செம்மனாரை பழங்குடியினர் கிராமத்திற்கு முதன்முறையாக பேருந்து போக்குவரத்தை நீலகிரி எம்பி ஆர் ராசா துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அம்ரித், மாவட்ட செயலாளர் முபாரக், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பொன்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.